ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு குட்டா யூடியூப் சேனல். நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா செகண்ட் ஹேண்ட் கார்ஸ்லாம் சேல் பற்றி போட்டுட்ருக்கோம், மற்றும் அதோட ரிவ்யூ கொடுத்துட்ருக்கோம். அதன் வகையில் நம்ம இன்றைக்கி எந்த காரை பற்றி பார்க்க போகிறோம்னா, அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணி ஆல்னு போட்டுக்கோங்க. அப்போ தான் நம்ம போகிற ஒரு ஒரு வீடியோஸையும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். மறக்காமல் எல்லோரும் கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் இந்த காரோட ஃபுல் டீட்டெயில்ஸும் நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும். நம்ம இன்றைக்கி எந்த காரை பற்றி பார்க்க போகிறோம்னா டொயோட்டா இடியாஸ் லிவா பற்றி தாங்க பார்க்க போகிறோம். காரோட மாடல்னு பார்த்தோம்னா 2012 மாடலுங்க. நம்பர் ஆஃப் ஓனர்ஸ்னு பார்த்தோம்னா சிங்கிள் ஓனர் வெஹிக்கிள் தாங்க. நல்ல குட் கண்டிஷனில் தான் இருக்குது கார். பார்த்தோம்னா நல்ல வெல் மெயின்டைன்டு காருங்க. காரோட இன்டீரியர்னு பார்த்தோம்னா நல்ல வெல் மெயின்டைன்டு கார், நல்ல நீட்டாக தாங்க இருக்குது. சீட் கவர்ஸ்னு பார்த்தோம்னா ஃபுல் லெதர்டு சீட் கவர்ஸ் தாங்க போட்டிருக்கு. ஃப்ரண்ட்டும் சரி பேக்கும் சரி பார்த்தோம்னா ஃபுல் லெதர்டு சீட் கவர்ஸ் தாங்க போட்டிருக்கு. பவர் ஸ்டேரிங் கொடுத்துட்றாங்க, பவர் விண்டோ கொடுத்துட்றாங்க. நல்ல வெல் மெயின்டைன்டு காருங்க. காரோட ரன்னிங் கிலோமீட்டர்னு பார்த்தோம்னா வெறும் 71,000 கிலோமீட்டர் மட்டும்தாங்க ஓட்டியிருக்கு. MP3 பிளேயர்னு பார்த்தோம்னா டச் ஸ்க்ரீன் MP3 பிளேயர் கொடுத்துருக்குங்க. காரோட ஃபியூல் வேரியண்ட்டும் பார்த்தோம்னா டீசல் கார் தாங்க. நல்ல குட் கண்டிஷனில் தான் இருக்குது கார். பார்த்தோம்னா நல்ல வெல் மெயின்டைன்டு கார். காரோட டயர் கண்டிஷன்னு பார்த்தோம்னா எப்படியும் 85-90% கண்டிஷனில் இருக்குங்க. அலைவில்லாம் போட்டு நல்லா பக்காவாக இருக்குது கார். பார்த்தோம்னா நல்ல லுக்காகவும் இருக்குது. காரோட ரெஜிஸ்ட்ரேஷன் பார்த்தோம்னா TN11 ரெஜிஸ்ட்ரேஷனுங்க. காரோட லொக்கேஷன் பார்த்தோம்னா திருப்பூரில் தாங்க இருக்குது. காரோட ப்ரைஸ்னு பார்த்தீங்கன்னா 440,000. நெகோஷியபிள் தாங்க. இந்த கார் உங்களுக்கு பிடிச்சிருந்து நீங்கள் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் கான்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்கோம். நீங்கள் கான்டாக்ட் பண்ணி பேசி வாங்கிக்கலாங்க. மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க. நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே உங்கள் நண்பர்களுக்கும் மறக்காமல் ஷேர் பண்ணிடுங்க.